வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 16/2/2023 மாசி மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை முத்திதி நாளாக வருகிறது. 3 திதிகள் ஒன்றாக சேர்ந்து வரும் நாளில் நம்ம வழிபாட்டு முறைகளை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் அன்றே நிறைவேறும். வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இன்று தவறாமல் வழிபாடு செய்யுங்கள். இந்த 3 இலைகள், நான் 5 இலைகள் சொல்கிறேன், அந்த 5 இலையில் ஏதாவது 3 இலைகளை, அதாவது முத்திரைக்கு உகந்த இலைகளை சேகரித்து அந்த இலைகளால் வாராகி தேவிக்கு அர்ச்சனை செய்யலாம். இல்லை அப்படின்னா கழுத்தில் மாலையாக அணிவித்து தீபமேற்றி வழிபட்டோம் அப்படின்னா கோடீஸ்வர யோகமும் பேர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். தசமி, ஏகாதசி, துவாதசி இந்த 3 திதியும் ஒன்றாக கலந்து வருது. அதிகாலை 1:05 வரைக்கும் தசமி, 10:59 வரைக்கும் ஏகாதசி, பின்பு பார்த்தீங்கன்னா துவாதசி. ஏகாதசி திருமால் வழிபாட்டுக்கு மிக உகந்த திதி. திருமாலின் அம்சமான வாராகி தேவிக்கு அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இலைகளை சேகரித்து மாலையாக அணிவித்து உங்கள் வேண்டுதல்களை சொல்லுங்க, நிச்சயமாக உங்களுக்கு உடனடியாக நிறைவேறும். இப்போ 3 இலைகளை முதல்ல சொல்கிறேங்க. துளசி, நெல்லி, அகத்தி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி வந்து ஏகாதசி திதிக்கு உகந்ததாக இருக்குது, நெல்லி வந்து தசமி திதிக்கு உகந்ததாக இருக்குது, அகத்தி வந்து துவாதசி திதிக்கு உகந்ததாக இருக்குது. இது 3 போக இன்னும் 2 இலைகள் சொல்கிறேன். இந்த 3ல் ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா அந்த இலைகள் கிடச்சிச்சின்னா அதுக்கு பதில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து துளசிக்கு ஈக்குவலானது பார்த்தீங்கன்னா வில்வம், நெல்லி இலைகளுக்கு ஈக்குவலானது பார்த்தீங்கன்னா வன்னி. அகத்திக்கு மட்டும் அகத்தியே தாங்க நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அந்த நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக அகத்திக்கீரை நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். எல்லா சந்தைகள்லேயுமே எல்லா கீரைக்காரங்கிட்டையுமே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா துவாதசிங்கிறதுனால முதல் நாளே கண்டிப்பாக அகத்திக்கீரை வச்சுருப்பாங்க. இந்த 3 இலைகளையும் நீங்கள் மஞ்சள் நூலில் கட்டி சாமிக்கு அணிவித்தாலும் சரி, இல்லை அர்ச்சனை செய்து வழிபட்டாலும், வாராகி மாலை வந்து சொல்லி அர்ச்சனை செய்து வாராகி தேவிக்கு வழிபாடு செய்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் உண்டாகும். இந்த முத்திதி நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடுகள் நிறைய இருக்குது. அன்று நீங்கள் குளிக்கும் முறை, நிலைவாசலில் வந்து என்ன செய்யணும், சமையலறையில் என்ன செய்யணும், அரிசி பாத்திரத்துக்குள்ளே எந்த பொருளை வச்சா நன்மை கிடைக்கும்னு நிறைய முறைகள் இருக்குது. தொடர்ந்து அது வர இருக்குது. இந்த முத்திதி நாளை தவறவிடாதீங்க. குறிப்பாக கடன் இருக்கிறவங்க இந்த 3 இலைகளையும் சேகரித்து வாராகி தேவிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் பணத்தேவைகள் பூர்த்தியாகும். நம்ம சேனலில் கடன் தீர்வதற்கும் பணத்தேவைக்குமா நிறைய வீடியோக்களை பதிவேற்றம் செய்துட்ருக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணத்தேவை மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்குது. அதை பூர்த்தி செஞ்சோம் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும். ஆன்மீக வழியில் அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் வந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும்.